ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை டு சென்னை சமையலில் காய்கறி மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வெஜ்ஜு நான்வெஜ் குழம்பு தனித்தனியாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறோம். குக்கர்லேயே நம்ம இந்த டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோன்றனால குக்கர் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறோம். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு கருவேப்பிலை லீஃப் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. மூணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி சேர்க்குறது வந்து எப்போவுமே நான்வெஜ்ஜில் வந்து நல்லா கிரேவியும் நமக்கு நிறைய கொடுக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வெங்காயம் தக்காளி வந்து நான்வெஜ் ஐட்டங்களில் நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை வந்து இஞ்சி பூண்டாரவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். ஸோ அதுவும் நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் வந்து இதே டைமில் நம்ம போட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உப்பு போட்டுட்டு இதை நம்ம நல்லா சாட்டை பண்ணிக்கிறோம். வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அது நல்லா மசிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மட்டனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எலும்பு கறி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கறியை வந்து நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த கறியை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனீங்க அப்படின்னா வந்து அதில் அந்த தக்காளியோட புளிப்பு சுவையும் சேர்ந்துடும், நல்லாயிருக்கும். அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து கொஞ்சமாக பண்ண போகிறதுனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் நான். இது கூட கரம் மசாலா சின்னதாக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ கரம் மசாலா வந்து இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் நல்லா வந்து ஒரு தடவை சுருள நல்லா வதக்கணும். அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மட்டன் அண்ட் அந்த மசாலா கலவை எல்லாமே வந்து நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா சுருள வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ குழம்பு செய்ய தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிட்டு ஒரு தடவை இந்த தண்ணி நல்லா மிங்கிளாகிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல காய்கறி ஆட் பண்ணோம்னா வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் வந்து மட்டன் எல்லாம் சேர்த்து எண்ணெயிலெலாம் வதக்கி முடித்ததுக்கப்புறமா காய் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் 1 முருங்கைக்காயும் 2 உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நூக்கல் இருந்தால் நூக்கல் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் இப்போ வந்து எத்தனை விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நார்மலாக உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ குக்கர் அந்த அளவுக்கு நீங்கள் இதை மூடி விசில் வச்சா போதும். நான் வந்து என்னோடய குக்கர் வந்து மட்டன் 8 விசில் வரும் அப்படின்றனால 8 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் இதே மெத்தட் வந்து நீங்கள் சிக்கனுக்கும் ஆட் பண்ணி செய்யலாம், சிக்கனுக்கும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் தேங்காய் வந்து 2 தேங்காய் பத்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை தேங்காய் அந்த மசாலா கலவை காய்கறி மட்டன் எல்லாத்தையுமே வந்து 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜாயிடணும். அப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 8 விசில் வர வரைக்கும் இதை வேக விட்டுறலாம். 8 விசிலுக்கு அப்புறமா விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். மட்டன் வித் வெஜிடபிள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே, நீங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்பினேஷன் செமையாக இருக்கும். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த இத்தனை விஷயம் உங்களுக்கு வந்து அந்த முருங்கைக்காய் இதெல்லாம் உடஞ்சி ரொம்ப குல்குல் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது. அந்த மட்டனோட ஜூஸ் எல்லாமே வந்து அந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்குல இருக்கிற ஒவ்வொரு பீஸ்லேயுமே அந்த மட்டனோட ஜூஸ் வந்து இறங்கி சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் இதை வந்து பண்ணேன். நான் மார்னிங் டிஃபனுக்கு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வந்து மட்டன் ஆனால் தனியாக பண்ணியிருப்பீங்க, வெஜ் தனியாக பண்ணியிருப்பீங்க, இது ரெண்டே காம்பினேஷன் சேர்த்து பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.